இந்த எபிசோடில் நம்ம வந்து எப்படி ஒரு ஓவிஏ ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் நம்மளோட விண்டோஸ் 10 ஓவிஏவை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மின்னு கொடுங்க. ஓகே, அண்ட் தென் இப்போது உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இம்போர்ட் அப்ளையன்ஸ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அந்த இம்போர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஓவிஏ ஃபைலை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஹியர் இன் திஸ் கேஸ் இட் இஸ் வின் டெவலப்பர் 2104 இவால் அப்படின்னு ஒரு ஃபைல். அப்ராக்சிமேட்டாக வந்து 19.7 GB இருக்குது. இது வந்து ஒரு ஓவிஏ ஃபைல். ஓகே, ஸோ ஐஎஸ்ஓவாக இருந்ததுன்னா நம்ம அதோட ப்ரொசீஜர் வந்து வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி நான் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் நெக்ஸ்ட். இங்கே சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ரேம் சைஸ் வந்து 2 GB அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. டிவிடி அண்ட் யூஎஸ்பி கண்ட்ரோலர் அப்புறம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகிருக்கு. இப்போது நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் வந்து கண்டிப்பாக இட் மே டேக் அ லிட்டில் மோர் டைம், ஏன்னா வந்து 19 GB இருக்கனால கண்டிப்பாக லேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட ஓவிஏ ஃபைல் வந்து ப்ராப்பராக இம்போர்ட் ஆகிடுச்சு, 100% இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. இப்போது என்னோடய வர்ச்சுவல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐம் யூஸிங் பேரட் ஓஎஸ். ரெண்டு காலர் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இட் இஸ் ஃபார் அஃபிஷியல் அண்ட் ஒன் ஃபார் பர்சனல் ஒர்க். அண்ட் இதில் ஒரு விண்டோஸ் 8 ஒன்று வச்சுருக்கேன். ஆல்சோ இப்போ ஒரு விண்டோஸ் 10 ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம இப்போது ஒரு பேலோட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அதை செக் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ குட் திங். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோடது இன்ஸ்டால் ஆகிடுச்சு.